பத்தாவது திருப்பாவை நோற்றுச் சுவர்க்கம் ராகம் தோடி தாளம் ஆதி. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மன நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனை மாற்றமும் தரோ வாசல் திறவாதார் மாற்றமும் தரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மார் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கோற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் கோற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றம் முனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ தோற்றம் முனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ ஆற்ற அணந்தல் உடையாய் அருங்கலமே ஆற்ற அணந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தீரவேலோ ரெம்பாவாய் தேற்றமாய் வந்து தீரவேலோ ரெம்பாவாய் நோற்றுச் சுவர்க்கம். இன்று மார்கழி திங்கள் 10ஆம் நாள். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்ற பாடல் வழி முற்பிறவியில் எம்பெருமானாகிய நாராயணனை எண்ணி நோன்பிருந்து அதன் பயனாக இப்போது ஸ்வர்க்கம் போன்ற சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உனது இல்லத்தின் வாயில் கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, உன் வாய் திறந்து பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் பாடி போற்றினால் நாம் மேற்கொண்ட இந்நோன்பிற்குரிய பலனை அவன் உடனே தருவான் என்கின்றாள். முன்னொரு காலத்தில் கூற்றுவனாகிய யமனது வாயில் வீழ்ந்த கும்பகர்ணன் என்பவனே தூக்கத்திற்கு உதாரணமாக கூறுவார்கள். அவன் திருமாலின் அவதாரமான ராமனிடம் தோற்று தன் உறக்கத்தை உன்னிடம் தந்தான் போல் அல்லவா இருக்கிறது? தீராத சோம்பல் உடையவளே, கிடைத்தற்கரிய அணிகலன்களை அணிந்த எம் தோழியே, எவ்வித தடுமாற்றமும் இன்றி வந்து உன் கதவை திறந்து வெளியே வா என்று தன் தோழியை அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.